ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும், அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும், கன்னியில் வந்து கேது பகவானும், கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன், சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. நாலு ராசிக்கு போகிறார், அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த நான்கு ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு வந்து பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் வந்து ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை, ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று வந்து அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் பண்ணிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னா வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வந்து வளர்பிறையில் வர்றது, இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். கும்பம் அவிட்டம் சதயம் போராட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது விசேஷம். செவ்வாய் பகவானோட சேர்ந்திருக்கார், சுக்கர பகவானோட சேர்ந்திருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது. உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அதன் மூலியமாக அதீதமாக லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. ஏன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4/9 உண்டானவர், உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து சனி பகவானை வலுப்படுத்துறது பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 3rd அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும், 10ஆம் அதிபதியும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியிலேயே இருக்க, இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் இருக்குது. சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 7-8 அதிபதிகள் ரெண்டு பேருமே இருக்கா. 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். இதற்கு பிறகு ராகு பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்தில் கேது பகவான் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் இவ்வளவு நாள் இருந்த பெரிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தன வரவருக்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸுகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கார், அவரே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்றதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று சறுக்கல்கள் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன், இருக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறேன். மறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அதை தவிர குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால செய்யக்கூடிய முயற்சியின் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு வந்து தொழில் மூலியமாகவோ, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பின் மூலியமாகவோ அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக கவனிச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 27 அதிகாலை 3:00 வரலும் எட்டாம் இடத்துல இருக்கார். மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. 6 எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமான கவனங்கள் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதாவது கேது பகவான் இருக்கிறதுனாலையும் ஏதாவது ஒரு பிணி இருக்கக்கூடும், அது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச இது நெல் அதை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் தானமாக கொடுக்கறது நல்ல ஒரு ஏற்றத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய தடங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 9 அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்க 9 இடம் வலுப்பட்டு போகிறது. அதனால் பாக்கியம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் 27 காலை 3:00 29 அதிகாலை 12:00 வரலும் இருக்கக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10 இடத்துல சந்திர பகவான் போகிறோம். 10 இடத்துல சந்திர பகவான் போகக்கூடிய காலம் 29 காலத்திலிருந்து 31 மாலை ஒரு 7:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 10 இடத்தில் நீச்சப்பட்டிருந்ததுனாலும் அதற்கு வீடு கொடுத்தவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 31 மாலை 7:30 மேலே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் 11 இடத்துல போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக இந்த வாரம் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சிறு சிறு தடங்கள் முடிந்து அவர்கள் பெரிய ஏற்றத்தை கிடைப்பார்கள். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதுனால உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து எள்ளு சம்பந்தப்பட்ட எள்ளு சாதமோ இல்லைன்னா வந்து எள்ளு எண்ணெய் விட்டு நவகிரகத்துக்கு விளக்கேற்றிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஏழரசனியின் தாக்கங்கள் நிச்சயமாக குறையும். நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி. நமஸ்கார்.